ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய விராட் கோலிக்கு இப்போ ஒரு ஃபைன் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பார். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் நம்மளுடைய சிவம் தூபே ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸோ ஒரு ஹாஃப் செஞ்சுரியை வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். சிவம் தூபேவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஃபார்மர் ஆர்சிபி பிளேயர். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஃப் செஞ்சுரி போட்ட உடனே ஸோ அவர் அடுத்த ஒரு சிக்ஸுக்கு ட்ரை பண்ணுவார். கரெக்டாக பவுண்டரி லைனில் தான் வந்து சிராஜ் வந்து கேட்சை வந்து பிடிச்சிருப்பார். அந்த கேட்சை பிடிச்ச உடனே நம்மளுடைய விராட் கோலி ஒரு மிகப்பெரிய அக்ரஸிவ் செலிப்ரேஷனை கொடுத்துருப்பாரு. இந்த ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷன் அதுக்கு முந்தின மேட்ச்சில் நம்மளுடைய டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டாக மோதினாங்க ஆர்சிபி. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா விராட் கோலி 50 போட்டு ஒரு மிகப்பெரிய அக்ரஸிவ் செலிப்ரேஷனை தான் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ சிவம் தூபேவோட கேட்சை சிராஜ் பிடிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷனை வந்துட்டு நம்மளுடைய விராட் கோலி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய விராட் கோலிக்கு வந்து 10% ஆஃப் த மேட்ச் ஃபீலேருந்து ஃபைன் போட்டிருக்கிறாங்க. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவரோட பேரே வந்து அக்ரஸிவ் கோலி தான். அவருடைய அக்ரஷனுக்கு வந்துட்டு ஃபைன் போடணும் அப்படின்னா இது வரைக்கும் எத்தனை ஃபைன் அவருக்கு போகிறதுன்னு தெரியல. ஸோ இதை வந்துட்டு ஐபிஎலோட கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விதிமுறையை அவர் மீறி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோட் ஆஃப் கான்டாக்ட் விதிமுறை அப்படின்னா நம்ம யாரையா வந்து அஃபென்சிவாக பேசணும், ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு விஷயங்களை வந்து செய்கிறோம் அப்படின்னா தான் அந்த ஒரு அடாப்டபுள் ஆகும் அந்த ஒரு ரூல். ஸோ இது எதுவுமே கிடையாது, ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சிருக்கிறாரு, நம்ம ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணுறோம், செலிப்ரேட் பண்ணுற விதம் வந்துட்டு கொஞ்சம் அக்ரஸிவாக இருக்குது அப்படிங்கிறதுல வந்துட்டு கோட் ஆஃப் த கான்டாக்ட் விதிமுறையை எங்கே மீறினாருன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ 10% ஃபைன் வந்து விராட் கோலிக்கு ஆயிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச் கண்டிப்பாக விராட் கோலி இன்னும் அக்ரஸிவாக தான் இருப்பார் அப்படின்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன். ஸோ விராட் கோலியோட அந்த அக்ரஷன் இந்த ஐபிஎல் 2023 ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவர் ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே விராட் கோலி என்ன சொன்னார்னா, என்னோட பெஸ்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா ஐபிஎல் 2023 வந்து பாருங்கள் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லிட்டு தான் தலைவர் வந்து வந்தாப்பில். ஏன்னா T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் விராட் கோலி ஓடிஐ டெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து T20 எல்லா இடத்துலையும் ஒரு விண்டேஜ் ஃபார்மை கொடுத்துட்டாரு. டெஸ்ட்டில் ஒரு 60% கொடுத்துருக்காரு, மற்றபடி T20 ஃபார்மேட் ஓடிஐ ஃபார்மேட்டில் கம்பேக் வந்து கொடுத்துட்டாரு. அம்மாவே விராட் கோலி காட்டு காட்டுன்னு காட்டுவார். இப்போ வர ஃபைனை வேறு போட்டு அக்ரஸிவ் செலிப்ரேஷன் பண்ணதுக்காக அப்படின்னு சொல்லி அவரை வேறு காலில் சலங்கை கட்டி விட்டுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் அகேன்ஸ்டா விராட் கோலி எவ்வளோ ரன்ஸை ஸ்கோர் பண்ணுவார், வேறு லெவலில் ஒரு அக்ரஸிவ் செலிப்ரேஷன் எகெயின் கொடுப்பாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஆசிப்பை நான் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய மீட் பண்ணுறேன். வந்து விடைபெறுவது கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.